புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷண பைரவாய நமக. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணஹர்ஷண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். சமஜி, பொதுவாக சொல்வாங்க வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர் இல்லைங்களா. இப்போ ஒரு மனிதருடைய கால் பெருவிரல் ரேகையை வச்சு இந்த நபருக்கு இந்த வயதில் இந்த நோய் தாக்கக்கூடும், இதற்கு இது தீர்வாகவும் அமையும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இது நடந்த விஷயம் ஒன்று, இந்த கால் ரேகை நான் அவருக்கு பார்த்தேன்னு நான் சொல்லலை. அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன இடத்துல வராரு, என்கிட்ட வராரு. அவர் வந்து திருச்சியிலிருந்து வராரு. அவரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏன் எனக்கு இந்த நோய் வந்துச்சுனே நான் வந்து ரொம்ப அச்சப்பட்டிருக்கேன். அச்சப்பட்டது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம தப்பிப்போமா? ஏன்னா அந்த மனிதனுக்கு ஒரு அந்த நபருக்கு கேன்சர், அவங்க வீட்டில் வந்து அப்பா கேன்சர் இறந்துருக்காங்க, தாத்தா கேன்சர் இறந்துருக்காங்க, இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னு நம்ம ரொம்ப அச்சப்பட்டேன். அதுக்கப்புறம் யாரோ சொல்லி வந்து நான் சுவாமி சந்தித்தேன். அவங்க டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சுவாமி பிளஸ்ஸிங் பண்ணாங்க. கடவுள் வந்து நமக்கு கெட்டது பண்ணிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் நல்லதும் பண்ணிட்டானேன்னு சந்தோஷப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நல்ல வார்த்தை புரியுதான். கடவுள் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன், அதே கடவுள் நல்லதும் பண்ணிட்டான்னு ஒரு சந்தோஷம். எப்பவுமே ஒரு கர்மா, அந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம வரக்கு முன்னாடி காப்பாற்றுறக்கு என்ன வழியை நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இந்த நான் ரேகையில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறது. இந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதாவது மைனஸாக இருக்குன்னு சொல்லுவேன். ஜோதிட ரீதியாக ஒரு ரேக ரீதியாக நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் தெளிவுபடுத்துறதே உங்கள் கால் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்த்துக்குங்க. அது உடலாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அதில் தெளிவுபடுத்துறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜோதிடம் ஜாதகம் இந்த ரேகைங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கிறது ஃபஸ்ட்டு முன் எச்சரிக்கை வருமுன் காப்போங்கிற மாதிரி. வந்துடுச்சு ஒரு வியாதி, தீராத ஒரு வியாதி, அது உடம்புல என்னென்ன வியாதி வருதுன்னு இன்றைக்கி யாருக்குமே யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வருது, வந்துடுச்சு, அது ட்ரீட்மெண்ட் பண்ணி தீர ஆகலை, சரியாகலை, தொடர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி உடம்புல வலி இருக்குது, ஒரு கைகால் வலி இருக்குன்னு ஒரு பெயின் கில்லர் போட்டோம் அப்படின்னா அந்த பெயின் கில்லருக்கு ஒரு நாளாக ரெண்டு நாளாக அந்த வலி குறையும். தொடர்ச்சி அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அது தீராத அந்த பெயின் கில்லர்லேயும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிங்க, உடம்புல ஏதாவது குறை இருக்குது, ஜாதக ரீதியாக ஏதாவது பலம் இருக்குது. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டே சாப்பிடுவாங்க, அந்த டேப்லெட்டே ஒர்க் ஆகாது. ஒரு தலைவலின்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க, அந்த தலைவலிக்கு மாத்திரை ஒர்க்கே ஆகாது. அதே மாத்திரை நாம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்மளுடைய கிரகம் பலமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற மாத்திரை மூலம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜாதக ரீதியாக என்னென்ன நம்ம பார்த்துக்கணும், நான் ரேகை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்கிறது. ஒரு நாளைக்கு அஞ்சு பேர், அந்த அஞ்சு பேர்த்துக்கு சரிவர தீர்வு குடிக்கணும்னு தான் நான் முடிவெடுத்து ஓடிட்டுருக்கேன். அந்த அஞ்சு பேர் சரிவர நான் ஃபாலோ பண்ண வைக்கிறேன், ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த உடல் வியாதியாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டது உடல் வியாதி வந்துருச்சு, அதை காப்பாற்றி பரிகாரம் பண்ணி வெளியில் வர முடியுமா? 100% பைரவருங்கிறது காவல் தெய்வ பைரவர் தான், ஒரு சக்தியை நிர்ணயிக்கக்கூடியது. சொர்ணாதர்ஷன பைரவர் கீழே வரக்கூடிய காலபைர, அஷ்டபைர, குரோத பைர, உம்மத்த பைர, பீஷ்ம பைர, சண்ட பைர, சம்கார பைர, இது மாதிரி 64 பைரவர் இருக்காங்க. இந்த 64 பைரவர் 64 வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்குண்டு, ஒரு உயிரை காக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்குண்டு, அப்போது ஒரு மனிதனுடைய உடலை காக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்குண்டு. வந்தாலும் கால பைரவரால் பைரவரால் தீர்வு கிடைக்கும் பைரவருடைய. நிச்சயமா சாமிஜி, பைரவர் இருக்க பயம் எதற்கு அப்படின்னு இங்க எல்லாருக்குமே புரியுது. ஆனா சாமிஜி ஒரே ஒரு சந்தேகம், இப்போ கோவிட்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து பாதிப்படைந்தாங்க, இறந்தும் போனாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க எல்லாருடைய கிரக அமைப்பு ஒன்னாதான் இருக்குமா, கால் பெருவிரல் ரேகை அமைப்பு ஒன்னாதான் இருக்குமா, ஏன் அந்த அந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு? கலியுகம் சொல்றது, கலியுகங்கிறது வந்து எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து ஜாதகம் பலம் வினமா இருக்கோ, கலியுகத்துல ஒரு 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 ஆக்சிடென்ட் ஆகுது, அஞ்சு பேர் ஒரு காரில் போகிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்துடுறாங்க, மூணு பேர், அஞ்சு பேர்த்தில் மூணு பேர் தப்பிச்சுடுறாங்க. சில பேர்த்துக்கு அடித்து ஹாஸ்பிட்டலில் நொறுக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க, ஒரு மாதம் பெட்டில் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, உடம்புல போடாத இடம் தையல் இருக்காது. 200 தையல் போட்டதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன், தப்பிச்சு வந்துடுவாங்க. அடித்து நொறுக்கி ஆம்புலன்ஸில் தூக்கி வலித்து ஸ்ட்ரக்சரில் ஓட்டு போவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கல் தட்டிட்டு விழுந்து கீழே விழுந்து பைக்கிலிருந்து கீழே விழுந்து உயிர் போனதெல்லாம் உண்டு. இது விதி, கரெக்டுங்களா?
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விதி கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறது. இந்த ரேகையில் விதி கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, மதியால் வெல்றக்கு என்ன சக்தியோ அதை நம்ம உருவாக்கிக்கணும், அதுதான் மதி. அந்த இடத்துல தான் மதி நிற்குது. அதாவது தந்திரமாக ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா காப்பாற்றக்கூடிய இடம் எது, அதுதான் தந்திரத்தை நம்ம எங்கே பயன்படுத்தணும், மதியில் பயன்படுத்தணும். மதிங்கிறத புத்தி சொல்கிறோம். அந்த புத்தி சரியாக இயங்கிட்டிருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் சரியாக இயங்கிட்டுருக்கணும். தந்திரமாக தப்பிச்சு வந்துடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வாய் கொடுத்து மாட்டிக்குவாங்க, சில பேர் வாய் கொடுக்காமல் தப்பிச்சு வந்துடுவாங்க. இது இதில் நம்ம எந்த இடத்துக்கு புத்திசாலியாக இருக்கிறோம், அந்த புத்திசாலிங்கிறது நம்ம பலப்படுத்துறதுக்கு. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தந்திரம் முக்கியம். நரி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க, நரி தந்திரத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் கிராமத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் பெரியவங்க சொன்னதெல்லாம் ஒரு மணி மாதிரிங்க, ஒரு சக்திங்க, ஒரு ஒரு கோல்டு வேர்ட்ஸ் தான் சொல்லணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தப்பிச்சு வரக்கு என்ன வழியோ, உடல் ரீதியாக சரி மன ரீதியாக சரி, நம்மளுடைய விதியை மதியால் வெல்றதுக்கு கிரகத்தை பலப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு மதி ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஜாதக ரீதியாக ரேக ரீதியாக நான் சொல்கிறது 9 நவகிரகம், 27 நட்சத்திரம், குலதெய்வம், இந்த மூணு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் புத்திசாலி அறிவாளி சக்தி மனிதன், அவ்வளோதான். விதி கெட்டா மதி எப்படி, அந்த மதி வேலை செய்யணும்னா இறை கதி எப்படி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகம் பார்த்தாலும் இல்லை வாஸ்து ரீதியாகவோ இவங்களுக்கு இந்த திசையில வீடு அமைந்தாக்க இவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பெருவிரல் ரேகையை வச்சு இந்த நபருக்கு இந்த திசை சரியா இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில வடக்கு பார்த்து வீடுங்கிறது டோட்டல் அமைப்புகளை பார்த்து சொல்றது ஒரு பொதுவான கருத்து. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டைம் சரியாக இருந்தால் நீங்கள் எதில் போய் இருந்தீங்கனாலும் சரி வர வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் டைம் பேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்கான வீட்லேயும் எந்த திசையை பார்த்து கட்டினாலும் சரி, டைம் சரியில்லை அப்படின்னாலும் சரி வர போகாது. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கக்கூடியதுதான், பலம் பலவீனம். இதில் நீங்கள் பலத்தில் இருக்கீங்களா பலவீனத்தில் இருக்கீங்களாங்கிறத முடிவு பண்ணுங்கள். பலவீனமாக இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி நமக்கு பலவீனமாக இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அடி மேல் அடி இடி மேல் இடி விழுந்தால் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்த நம்ம டக்குன்னு சில பேர்லாம் ஒரு காரியத்தை ஒரு ஃபோனில் முடிச்சிருவாங்க. நம்ம 10 டைம் நடந்தாலும் சில காரியம் நடக்காது. இதுதான் காரிய தடைன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் இது தடைங்கிறது ஃபஸ்ட்டு கேள்விகளை தடையில் தான் ஜாஸ்தி இருக்காங்க. முயற்சிகள் எல்லாருமே எடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் சோர்ந்தவங்க கிடையாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் அதில் 100 ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்பாடுகள், 100 கூட சொல்லலாம் நம்ம சில விஷயங்கள். அப்போ இதில் நம்ம வந்து எப்படி அடியெடுத்து வைக்கிறோம், நம்ம எப்படி இதை காப்பாற்றி கொண்டுட்டு வரங்கிறத நம்மளுடைய ஜாதகம் பலம் பலவீனம். இந்த பலத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த பலத்தை ஆக்கிட்டிங்கன்னா நீங்களே ஜெயிச்சிருவீங்க. இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் ஆணித்தரமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வ சக்தி உங்களை உருவாக்கிக்கிங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம், எப்பவுமே மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, எண்ணத்தை பாசிட்டிவாக கொண்டுட்டு போங்க, வெற்றி மேல் வெற்றி. இதுதான் அன்னைக்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, கணவன் மனைவி அப்படிங்கிறது ரொம்ப அழகான அந்யோன்யமான ஒரு உறவு இல்லைங்களா? அந்த உறவுல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடியை கீழே போட்ட மாதிரி விரிசல் ஏற்பட்டுருது. இதனை இணைக்க முடியுமா? கால் பெருவிரல் ரேகையை வச்சு டைவர்ஸ்ல போய் நிக்கிற அந்த கப்பல வந்து சேர்க்க முடியுமா? நிறைய சேர்த்திருக்கீங்க, சேர்த்திருக்கேன். அதாவது தாய் வீட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ் இப்போ கூட ஒன்று நடந்துச்சுங்க. திருப்பூரில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, பேர் மகாசாமின்னு சொல்லிட்டு அவங்க பேர். கிட்டத்தட்ட அவருக்கு வயது 50 வயது ஆகுது. அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 44 சம்திங் ஏதோ ஆகுது. பெண் குழந்தை எல்லாமே ஏஜ் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ டைவர்ஸ் வரைக்கும் அந்த அம்மா நோட்டீஸ் விடுற அளவுக்கு போயிட்டாங்க. பெரிய தவறுகள். நம்ம வந்து ரெண்டு பேர்த்திட்டையும் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக தவறுகள் இருக்கும். தவறுகள் இல்லாத மனிதர்கள் இருக்காது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் தவறு பண்ணியிருக்கலாம், ஆணாக இருந்தாலும் தவறு பண்ணியிருக்கலாம். அதை பேலன்ஸ் பண்ணி பேசி தீர்க்காத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா யாரும் பேசி தீர்க்க முடியாது. அது ஒன்றே ஒன்று வைத்தியம் தான், ட்ரீட்மெண்ட் தான். மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்க்கலாம். அப்போ பேசியும் தீர்க்காது. இந்த மனிதன் ஆணை பார்க்குற போது அந்த கணவனை பார்க்குறவோ ரொம்ப அப்பாவியாக இருக்கார். ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்க அப்பா அம்மா பிரச்சனைகளுக்குள்ளே வந்தது. இது இவருனால நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக பெரிய விஸ்புருவம் எடுக்குது. அந்த இடத்துல தான் நம்ம ஜோதிடத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், 15 கல்யாணம் ஆகி 15 ஆச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாவே 18 வருடமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா இன்னொரு 4 வருடங்கள் போனால் பெண்ணுக்கு திருமணம் நம்ம மறுமூன் எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உருவாயிட்டோம். ஏன் இப்போ போய் டைவர்ஸ்னு என்ன வரணும் அப்படின்னா, அது விதி. அந்த விதியை வந்து இப்போ மதி, இங்கே தான் மதியை நம்ம பயன்படுத்தணும். அப்போது ஒரு ஆண் கோபமாக இருந்தாலும் ஒரு வீட்டில், மனைவி கோபமாக இருந்தாலும் பெண் ஆண் விட்டு கொடுங்க.
கணவன் கோபமாக இருந்தால் ஆண் விட்டு பெண் விட்டு கொடுங்க, இது வந்து இயற்கையான வார்த்தை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொடுங்கிறதே கிடையாது. இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மனசில் இருக்கக்கூடியதுதான். அப்போ நம்ம உச்சகட்டத்துக்கு தீராத ரெண்டு பேரும் வாக்குவாதத்துலேயே போயிட்டு இருக்கிற போது அனலைஸ் பண்ணி, கரெக்டாக அனலைஸ் பண்ணி, பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு என்ன. எப்பவுமே ஒரு மனிதன் எல்லாத்துக்கும் சைக்கிளிங் தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜாதகம் உச்சத்தில் இருக்கலாம், நாளைக்கு இன்றைக்கி பலத்தில் இருக்கலாம், நாளைக்கு பலவீனமாகலாம். அந்த பலவீனத்துக்கு பிரார்த்தனைகள் என்ன அப்படிங்கிற சரிவர கொடுத்தோம்னா, அந்த நபர் திருப்பூரில் வந்து இந்த மகாசமயம் வந்து பார்த்த மனிதர் கிட்டத்தட்ட ரெண்டு டைம் ரொம்ப போராடி ரெண்டு பூஜைகள் கொடுத்தேன், அவங்க மனைவியே கரெக்டாக அவங்களே கூப்பிட்டு சொல்லி டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நாலஞ்சு மாதமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுவுமே முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. முடியுங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க, பயரவங்களை காப்பான். சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நீங்க பண்ணக்கூடிய ரொம்ப அற்புதமான உன்னதமான பணி, பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து எங்ககிட்ட சொல்லுங்க. நானே சொல்லணும் எல்லாமே. வாயால பிரம்ம ரிஷி பட்டம் பெறாமரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமிஜி, எங்களுக்கு என்னதான் தெரிந்தாலும் வெப்சைட் பார்த்தாலும் நீங்க சொல்றது கேட்கும் போது ஒரு அலாதி இன்பம் தான். பெருமைப்படுற அளவுக்குங்கிறத விட இதுல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா, எப்பவுமே நான் போராடுற குணம் உள்ளவன், நான் எப்பவுமே இன்றைக்கு வரைக்கும் போராடுற குணம் உள்ளவன். ஏன்னா நம்ம மக்கள் வந்து சந்திக்கிறது போராட்டத்தில் வர்றாங்க, அதை நம்ம போராடி ஜெயிச்சு வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்ருக்கோம். அதனால் மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்கே போகணும்னு ஆரம்பித்தது அந்த பைரவ் ஃபவுண்டேஷன். எவ்வளோ பேர் வந்து என்னுடைய நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற போது என்னுடைய வயது 24 ஏஜ். அது நான் எப்போ ஆரம்பிச்சுங்கிறத டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் என்ன ஏஜில் இருக்குன்னு சொன்னாவே தெரியும். 24 வயசில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற போது எப்பவுமே ஒரு வீட்டில் வந்து எதிர்ப்பு இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ பேர்டாக தான் இருந்தேன். நான் ரொம்ப சுதந்திரமாக வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள், சில குழப்பங்கள், என்ன வந்து தாத்தா சொல்கிறது, இந்த வயசில் சாமியார போயிடுவான்ட்டுக்குன்னு எல்லா பெரியவங்களும் அதை ஆசைப்படுறது, நினைக்கிறது, கேள்வி வைக்கிறது, முன் வைக்கிறது தப்பில்லை. இந்த பைரவ் ஃபவுண்டேஷனுங்கிறது என்னுடைய இந்த ரேகை எடுத்து ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுற போது இதிலிருந்து வரக்கூடிய காசு மக்கள்கிட்டருந்து வரது மக்களுக்கே போகணும்னு முடிவு பண்ணேன். 2004 ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். ரொம்ப பேசினா பேசிகிட்டே போல, அதை பற்றி ரொம்ப அற்புதமான சில காட்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றிட்டுருக்கேன். நிறைய விஷயங்களை போராடிட்டுருக்கேன். போராட்ட குணம் படைத்தவன் எப்போவுமே ஜெயிச்சிருவான்னு சொல்லுவாங்க. போராட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ அந்த போராட்டங்கள் வரக்கூடிய மக்கள்கிட்டருந்து வரக்கூடிய காசு மக்களுக்கே போகணும்னு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன், பைரவ் ஃபவுண்டேஷன். பைரவ் ஃபவுண்டேஷனில் 3 விதமாக நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று, ஃபஸ்ட்டு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு பைரவ ஹெல்த் கேர்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று ஸ்டடீஸு, ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கணும், அது ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று நம்மளால் முடிஞ்சு நம்மளுடைய என்னுடைய வில்லேஜில் சில கிராமங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் சின்ன குட்டி குட்டி தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட இல்லாப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். 3 விஷயம் இதில் பைரவ ஹெல்த் கேருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட எங்கிட்ட 6 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர் கிட்னி கையில் எடுத்து டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க. அந்த டாக்டர் சந்தித்ததுக்கப்புறம் டாக்டர் மெடிசன் கொடுக்குறாங்க, ஆயுர்வேதா பியூர் ஆயுர்வேதாவில் மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மெடிசனை சாப்பிட்டு என்கிட்ட வந்து ஹீல், ஒரு 4 மாதத்தில் ஒரு மனுஷன் செத்து போயிடுவான்னு ஒரு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டு என்னை வந்து சந்திச்சுட்டு ஒரு 4 வருஷம் உயிரோடு வச்சுருக்கிறதுங்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன், சந்தோஷம் நினைக்கிறேன். அது அன்றைக்கி 17 வருடங்களாக கேன்சருக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த 17 வருடங்களில் இன்றைக்கி குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40,000 பேர் சந்திச்சிருப்பாங்க. அதில் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் உயிரோடு இருக்காங்கிறது அந்த பைரவுடைய சக்தி அருள். ஹீல் பண்ணுறேன், அவங்களுக்கு ஹோப் கொடுக்குறேன், சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆகிடுது, நிம்மதியான ஒரு தூக்கம். அடுத்த நாளே சொல்லுவாங்க, சாமி நாங்கள் நேற்று வந்து உங்களை சந்திச்சுட்டு வந்தோம், சாமி பார்த்துட்டு வந்தோம், ஒரு நிம்மதியாக தூங்கியிருக்குன்னு ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெருமை, அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. அது மாதிரி ஹெல்த் கேர் மூலிமா ரொம்ப அற்புதமான சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், பைரவருடைய பைரவருடைய சக்தி. அப்புறம் ஸ்டடீஸ்க்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் தான் பைரவ ஃபவுண்டேஷனுடைய குட்டி ஸ்டோரி. இன்னும் விளக்கம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பைரவ ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், www.bairavahealthcare.com பாருங்கள், swarnabhairavapeedam.com பாருங்கள். இதுதான் என்னுடைய சின்ன விளக்கம். ரொம்ப சின்ன விளக்கம்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்க சாமிஜி, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து பல கோடி கணக்கான மக்களின் குடும்பங்களில் வந்து ஒளியேற்றிட்டு இருக்கீங்க சாமிஜி. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும். அடுத்ததாக நம்ம பேச வேண்டியது அவங்களுக்கே தெரியும், 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், ஏசியாஸ் பிகஸ்ட் டெம்பிள், அதனை குறித்து சொல்லுங்க. ஏசியா பிக்கஸ்ட் டெம்பிள்னு நான் சொல்கிறத விட உங்களை மாதிரி மீடியாவில் நீங்கள் பேசுகிறீங்க, எழுதுகிறாங்க பத்திரிக்கையில், எனக்கு வந்து ஃபஸ்ட் இந்த தின மலரில் தான் வந்து ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் எழுதினாங்க. நானே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டேன். அவங்க கண்ணுக்கு இது இவ்வளோ பெரிய டெம்பிளாக தெரியுங்கிறது, ஒரு கோவிலாக தெரியுங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் சின்ன எடுத்த முயற்சிகள். ஒரு சின்ன விஷயமாக தான் ஆரம்பித்தேன்.
எப்படி வந்து ஒரு 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 பூ ஒரு மலர் வந்து ஒரு மொட்டாக இருக்கிற போது குட்டியாக இருக்குதோ அது பெரிய விரி விரி அது பெரிய அந்த அந்த செடிக்கு அழகு கொடுக்குதோ, ஒரு ரோஸ் நம்ம எடுத்துக்கலாம், நான் அடிக்கடி இந்த தாமரை பூ சொல்லுவேன், அந்த ரோஸ் மாதிரி தான் ஒரு அழகு, தாமரை மாதிரி தான் அழகு. 33 feet வந்து ஒரு அடையாளமாக ஆரம்பித்தது. அந்த அடையாளம் 33 feet எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபைரவர் ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet ரொம்ப பஞ்சலோக கம்பிகளால் 33 சிலையாக ஆரம்பித்து வச்சு இன்றைக்கி அந்த கோயில் சில வேலையே முடிஞ்சிருச்சு. 125 நீள மண்டபம், கர்ப்பகிரமே மூலவரே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் ரொம்ப ஒரே ஒரு தாமரை மொட்டு மூலிமா அது ஒரு கர்ப்பகிரமாக அமைச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமாக ஒரு 60-70% வேலை முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அங்கு அடையாளமாக பேசக்கூடிய அளவுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக வரக்கூடிய அளவுக்கு இந்த பைரவர் அமைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுபோல் 64 பைரவர், 64 பிரகார சுற்றி வந்துடுறாங்க. அதனால் நீங்கள் பைரவர் அப்படின்னா ஒரு அடையாளமாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் அமைங்கிற நம்பிக்கையோடும் உங்களுடைய ஆதரவோடும் செயல்பட்டுருக்கேன் பைரவா. நிச்சயமாக சுவாமிஜி, ராமருக்கு உதவி அணில் மாதிரி நாங்களும் உங்கள் கூட இணைந்துக்கணும்னா என்ன சுவாமிஜி பண்ணணும்? நிறைய இணைந்துக்கிறாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பண்ணுறவங்க கோயிலுக்கு பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பண்ணுறாங்க, அல்லது அன்னதானத்தில் வந்து சேர்ந்துக்கிறாங்க, அல்லது வந்து ட்ரஸ்ட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்க அந்த கேன்சருக்கு வந்து நாங்கள் எவ்வளோ மெடிசன் வருதோ ஒரு மெடிசன் ஒரு 3 நாங்கள் எடுத்துக்க, ஒரு பிறந்த நாளோ ஒரு கல்யாண நாளுக்கோ ஏற்றுக்கிறாங்க, அல்லது ஒரு சில அப்பா நினைவு நாளுக்கு அப்பாவுக்காக நாங்கள் இதை ஏற்று பண்ணிக்கிறோம் சுவாமி, அப்பா வீட்டில் தவறிட்டாங்க அப்பாவுக்காக நாங்கள் ஏற்று பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, அல்லது வம்சத்தில் வரக்கூடியது நாங்கள் வர்றதில் நாங்கள் சம்பாதிக்கல ஒரு 5% 10% கொடுக்குறாங்க. பைரவ் ஃபவுண்டேஷன் .org வெப்சைட் இருக்குது, நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இடத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் கைகூப்பி கேட்டுட்ருக்கேன், பைரவ் போயிட்டு அல்லது ஃபோனில் கேளுங்க, பியூராக எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் ட்ரஸ்ட்டு. பைரவ் ஃபவுண்டேஷன் .org பக்காவான ட்ரஸ்ட்டு, சொர்ண பைரவ் பீடுங்கிறது பக்காவான ட்ரஸ்ட், எல்லாமே ட்ரஸ்ட்டு கடந்த 18-19 வருடங்களாக வச்சு ஆரம்பித்து அற்புதமாக இயங்கிட்டுருக்கு. எல்லாமே ட்ரஸ்ட்டை பாருங்கள், வெப்சைட்டை பாருங்கள், இல்லை டவுட் ஏதாவது இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சமைச்சி பொதுவாக வீட்டில் சொல்வாங்க, இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பாவுக்கு வந்து தொழிலில் நல்ல சக்ஸஸ் கிடைச்சது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படும் இல்லைங்களா? உண்மையாகவே கால் பெருவிரல் ரேகையை வச்சு குழந்தையோடைய ரேகையை வச்சு பெற்றவங்களுக்கும் பெற்றோர்களுடைய ரேகையை வச்சு பிள்ளைகளுக்கும் பார்க்க முடியுமா? இல்லை, நான் தெளிவாக ஒவ்வொரு டைம் இதை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு எல்லாத்துக்கும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். கால் ரேகைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு அந்த கால் ரேகை பேசும். குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 15 ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, 15 மேலே போயிட்டு அப்படின்னா அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் பேசும். எல்லாருமே இதில் குழப்பிக்க வேண்டாம். நம்ம ரேகை பார்த்தோம்னா ஃபேமிலியில் வம்சத்துலேருந்து தாத்தா பாட்டியிலேருந்து அப்பா சைடில் தாத்தா பாட்டி அம்மா சைடில் தாத்தா பாட்டி எல்லாமே சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். 15 இருந்துச்சு ஒரு பையனுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மாவை பற்றி நம்ம ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு வீட்டுக்கு தேவை தொழில் ஸ்தானங்க. அந்த ஒரு ஆணுடைய ஸ்தானம் என்ன, ஒரு தகப்பனுடைய ஸ்தானம் என்ன, தொழில், குழந்தைகள், குடும்பம், இந்த 3 தான். இப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் 15 ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசலாம். 15 தாண்டிட்டாலே அவனுக்கு கண்டிப்பாக அது அவனுக்கு மட்டும்தான் பேசும். ஏன்னா 15 மேலே அவன் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சு ஒரு ஸ்டெப் 3 அது 10th 1+2 ஒரு படிப்பில் வரக்கூடியவன் படிப்பில் வரணும், அடுத்தது ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு. அப்போது 15 தான் இதில் தெளிவுபடுத்த முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு 60 பாருங்கள், 70 பாருங்கள், தப்பு இல்லை. 70 ஆயிடுச்சு எனக்கு ரேகை பார்க்கலாமாங்கிற சில கேள்விகள் வருது, அந்த கேள்விக்கு நீங்கள் போகாதீங்க. இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்லிருந்து எடுக்கக்கூடியது அங்கம், உங்கள் உடல். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நான் 5 மேலே பார்க்குறதில்ல, ஒரு 5 மேலே தீர்வு சரி வர கொடுக்கணும். அப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு பார்த்துக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அவங்கவுங்களுக்கு பார்த்துக்கிறது. அதுக்கு மேலே இப்போ அப்பா அம்மா வர முடியாமல் இருக்கலாம், அல்லது அப்பா வர முடியாமல் இருக்கலாம், பையனை பார்த்து அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய் நினைக்கலாம். அது மாதிரி நம்ம ஒரு 15 இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக, அதுக்கு என்ன பலம் பலவீனம் அறிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வழிபட்டு தரிசனம் பண்ணோம்னாவே ஜெயிக்க முடியும். நிச்சயமா சமைச்சியா, நீங்க பேசும்போது தொழில் அப்படின்னு சொன்னீங்க, தொழில் அப்படிங்கிற வார்த்தையை வர இடத்துல குழப்பம்ங்கிற வார்த்தையை சேர்ந்து வருது இல்லைங்களா? எந்த தொழில் எடுக்கிறது எது எனக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்கச்சக்கமான குவெஸ்டின் மார்க் நிறைய பேருக்கு இருக்கு. கால் பெருவிரல் ரேகை இதற்கு தீர்வை கொடுக்குமா சுவாமிஜி? இல்லைங்க, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய என் கருத்து நான் முன்வைக்கிறது, இப்போ அப்பா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில், அப்பா ஒரு டாக்டர் இருந்தால் பையனை டாக்டர் வரணும், பெரிய கிளினிக் வச்சிருப்பாரு பையன் டாக்டர் வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம டைம் சரியா இருந்தா நம்ம எதில் இறங்கினாலும் நம்ம ஜெயிப்போம். நம்ம டைம் பேடாயிருச்சுன்னா எவ்வளோ உச்சத்தில் உண்டதாலும் குப்பைத்தொட்டியில் போட்டுன்னு அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்மளுடைய ஜாதகம், இந்த தொழில் அந்த தொழில் நீங்கள் முடிவே பண்ணாதீங்க. குடும்ப தொழிலே வந்து பையன் பார்க்குறதா இருக்கும், அல்லது பையனுக்கு ஒரு தொழில் வேறு தொழிலாக இருக்கும். அப்போது ஒரு அப்பா தொழில் பையன் பண்ணுறான் அப்படின்னா பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. எத்தனையோ வீட்டில் எத்தனையோ ஃபேமிலியில் எத்தனையோ ஆண்கள் வந்து மகன் சக்ஸஸ் பாயிண்டில் கொண்டு நிறுத்திருக்காங்க. அப்பாவே ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்திருப்பார், பையன் அதுக்கு மேலே பெரிய லெவலில் ஹைடெக்காக கொண்டு வந்ததெல்லாம் உண்டு. அது மாதிரி நம்மளுடைய டைம் நம்மளுடைய கிரகம் சரியாக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிக்கலாம். நான் ஒன்றே ஒன்று முன் வைக்கிறது,
கிரகம் பலமாக இருக்கணும், உங்கள் டைம் சரியாக இருக்கணும், தெய்வ கடாச்சம் வேணும். இந்த மூணு விஷயங்கள் இருந்தால் உங்களால் 100 கிலோ வெயிட்டு தூக்க முடியும்னு மனசில் நினச்சிட்டிங்கன்னா அதை தூக்கியே நீங்கள் காமிச்சிருவீங்க. இதுதான் என்னுடைய நான் வைக்கக்கூடிய முன் வைக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட். இது ஒன்று தான், எப்போவுமே ஒரு டாக்டர்ஸ்ட்டு போனால் ஃபஸ்ட்டு வியாதிக்கு மருந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனம், மனங்கிறது ஒரு பித்துன்னு சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு தாவக்கூடியது தான் அந்த குரங்குனுடைய புத்தின்னு சொல்லுவாங்க. ஸ்டெடியாக வச்சுருங்க, ஸ்ட்ராங்காக வச்சுருங்க, பலமாக வச்சுருங்க. தொழில் என்ன, 100 கிலோ என்ன, 1000 கிலோ வீட்டு கூட தூக்க முடியும். அது 100 பேர் அப்பா வேலை செஞ்சக்கூடிய இடத்துல கம்பெனி நடந்தால் ஒரு மகன் 1000 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய சக்தி உருவாக்க முடியும். நம்பிக்கையோட சக்தியோடு இருங்க. மனம் அது திண்ணமானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை உருக்குலைய செய்யக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னாக்க தோஷம் இல்லைங்களா? இப்போ கால் பெருவிரல் ரேகையை வச்சு அந்த கோடுல இப்படி இருந்தா இவங்களுக்கு இந்த தோஷம் இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியுமா? நான் தெளிவுபடுத்திடுறேன், அதனாலதான் நான் சொல்றேன். நீங்க எப்பவுமே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகளை சொல்றேன், நெகட்டிவ். நான் எப்பவுமே வந்து இது இது நடந்துச்சா பிளஸ் மைனஸ் நம்ம தெரியப்படுத்துறோம். அந்த பிளஸ் மைனஸ் நம்ம தெரியப்படுத்துற போது நெகட்டிவ் உங்களுக்கு என்ன இருக்கு, அதாவது நான் சொல்கிறது எதுக்கு வந்திருக்காங்கிறது தெரியாது. ஒரு ஒரு மனிதன் 10 பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு 4 பிரச்சனைகளை தீர்வுக்காக வரலாம். இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகுது. இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறப்போ திருமண தடைபடல, உடல் ஹெல்த் இஷ்யூ, அல்லது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், தொழில் ரீதியாக பிரச்சனைகள், காசு எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குங்கிற போது நம்ம அந்த பிரச்சனைகளை சொல்கிற போது அவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது. அந்த பலத்துக்கு தீர்வு என்னங்கிறதா நம்ம பிரார்த்தனைகளை வச்சு தெய்வத்துக்கிட்ட ஒரு நாள் டைம் எடுத்து உத்தரவு வச்சு அது பரிகாரமாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் சரிவர விளக்கம் கொடுக்குறேன். எப்பவுமே இதை பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணுங்க நான் சொல்கிறதே கிடையாது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் டைம் எடுத்து சொல்கிற போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தோஷங்களாக இருந்தாலும் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் 3 விஷயங்க. ஒன்று பித்திருதோஷம், இன்னொன்று கர்மவினை, இன்னொன்று ருத்ரசாபம். அந்த ருத்ரசாபம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே ருத்ரதாண்டவாடின்னு சொல்லுவாங்க. அவன் அடங்கவே மாட்டேங்கிறான், அவன் ருத்ரதாண்டவாடிட்டு இருக்காப்பான்னு சொல்லுவாங்க. அது ருத்ரசாபங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். சர்ப்பதோஷம், உடம்புல விஷத்தன்மையில் கொடுக்கக்கூடிய சர்ப்பதோஷம், உடம்பு வியாதி தீராது. நாகதோஷம், திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ராகு கேது பலம், பலவீனம், இதெல்லாமே இருந்தாவே இது அதை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய இடங்கள் சரியாக இருக்கணுங்க. 10 பாயிண்ட் சொல்கிறீங்களா, நான் 8 பாயிண்ட் சரியாக இருக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். அது சரியாக இருக்கிற போது அவங்க என்னை நம்புகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க பைரோடைய அருளால். எல்லா பூட்டுகளும் சாவிகளுடன் தான் தயாரிக்கப்படுகிறது, எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமா தீர்வு இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ ஜாதகத்தை பார்த்து ஒரு நபருக்கு சொல்றாங்க உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, எல்லாம் வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் நிச்சயமா இருக்கும்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுடுறாங்க. அந்த ஃபுல் ஸ்டாப்ப கால் பெருவிரல் ரேகையை வச்சு கமாவா மாத்தி ஆச்சரியக்குறியா மாத்திருக்கீங்களா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னு தோணும். அந்த ஜாதகத்தை பார்த்துருவாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சுவாமி கால் ராகின்னு இவர் ஒருத்தர் சொல்கிறாரே பார்க்க வருவாங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கால் ராகி பார்த்து பொருத்தம் பார்த்து 140 கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 140 கல்யாணம் தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். பெரிய மெராக்கலான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கே 35-40 ஏஜில் ஆகாமல் கல்யாணங்கள்லாம் நான் முன்னணி நடத்தி வைக்கிற அளவுக்கு இந்த கால் ராகி வச்சு அதுக்கு தீர்வு. நம்ம பிரச்சனைகள் சொல்கிறது முக்கியம் இல்லை, ஒரு தீராத வியாதி இருந்தாலும் தீர்வு கொடுக்கறதே முக்கியம். அந்த தீர்வுங்கிறது சரிவர கொடுத்துட்ருக்கேன், நம்புகிறாங்க. அந்த பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி, பைரவர் நம்புங்க, கைவிட மாட்டேன். இதே மாதிரி சக்தி கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நீங்க சொல்லக்கூடிய மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்க சுவாமி. மண் விளக்குங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, யார் எங்கிருந்தாலும் சரி, நீங்க ஆபீஸா இருக்கட்டும் அல்லது வீடா இருக்கட்டும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பைரவா பீடத்துல எஃபில லைவ் போகும், யூடியூப்ல லைவ் போகும். லைவ் நீங்க அதே ஸ்டார்ட் பண்ணி வச்சு எப்படி பண்றதுங்கிறது மட்டும் பாருங்க. ஒரு மண் விளக்க பருத்திட்டு அது ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஈவினிங் 5:30-5:30 ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஒண்ணுமே வேண்டாம், கண்ணை மூடிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாரஷ்ணம் பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாரஷ்ணம் பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாரஷ்ணம் பைரவாய் இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்க, சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஒன்றுமே தெரியாது, செகண்ட் வீக் ஒன்றுமே தெரியாது, தேர்ட் வீக்கு உங்களை அறியாமலேயே ஒரு உணர்வு கிடைக்கும். 4th வீக்லேருந்து பைரவரே காய்ச்சி விடுப்பான். உணர்ந்து பாருங்க, உணர்ந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கிறது சந்தோஷம், அதை நீங்களும் ஒருத்தனா இருங்க. பைரவா நம்பினோர் கைவிடப்படாருன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். அற்புத யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.